பழையில் நம்ம கோட்டையுள்ளேன். கடந்த 19ஆம் தேதி அந்த தமிழ் மக்கள் மயிலவையில் அன்பாளுக்கான கூட்டத்தில் உங்களை உங்களுக்கு அனுமதிக்கவில்லை என்றது குறை இருக்கிறது. அந்த குறை நியாயமானது. சில சூழ்நிலைகள் காரணமாக அதை செய்ய முடியவில்லை. நாங்கள் எல்லோரும் இந்த மண்ணிலே வாழ்கின்ற சகோதரர்கள். எனவே அந்த சூழ்நிலை என்ன என்பதை நீங்களே புரிந்து கொள்வீர்கள். எனினும் உங்களை அந்த கூட்டத்துக்குள் விடவில்லை என்பதற்காக நாங்கள் மிகப்பெரிய மனவெட்டம் அடைவோம். அதை விட இரட்டிப்பான மனவெட்டம் எனக்கு உண்டு. பொதுவில் பத்திரிகையாளர்களை கூட்டங்களுக்கு விடவில்லை என்றால் ஆத்திரம் அடைகிறவர்களில் நானும் ஒருத்தன். ஆகையினால் அந்த வேதனையை நாங்கள் தாங்கிக் கொள்கிறோம். உங்களிடம் எந்த விதமான உள்நோக்கத்தையும் கொண்டு உங்களை நாங்கள் உள்ளுக்க விடாமல் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். எனவே அதற்காக நாங்கள் மனம் கலந்துகிறோம். இருந்தும் நீங்கள் தான் இந்த செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும். நாங்கள் திரும்ப திரும்ப சொல்லிக் கொள்கிறோம், இது ஒரு மக்கள் இயக்கம், யாருக்கும் எதிரானது அல்ல. எங்களுடைய மக்களுக்கு கிடைக்கக்கூடிய தீர்வுக்கான சந்தர்ப்பத்தில் இந்த சந்தர்ப்பத்தில் நாம் எல்லோரும் ஒன்று சேர்ந்தால் அது ஒரு நல்ல பயனை தரும். ஜேம்ஸ் என் என்ற ஒரு அறிஞர் சொல்லுகிறார், மக்களை தேடி செல்லுங்கள், அவர்கள் மீது அன்பு செலுத்துங்கள், அவர்களோடு சேர்ந்து திட்டமிடுங்கள், அவர்களுக்காக பணியாற்றுங்கள். பணி முடிந்ததும் இலக்கை அடைந்ததும் இதை நாமல்லவோ செய்தோம் என்று மக்கள் சொல்லுவார்கள். என்றைக்கு இதை நாங்கள் செய்தோம் என்று மக்கள் சொல்லுகிறார்களோ அன்றைக்குத்தான் அது வெற்றினர். நான் செய்தேன் என்று சொல்லுகிற பொழுது அதனுடைய வெற்றி அது எந்த நேரமும் இல்லாமல் போகக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும். இன்றைக்கு ஊடகங்கள் கடுமையான விமர்சனங்களை செய்து கொண்டிருக்கின்றன. உண்மை ஒன்றாகத்தான் இருக்க முடியும், அது விமர்சனங்கள் இருக்க முடியும். திருவள்ளுவர் திருக்குறளை இயக்கினால் 748 பேர் அதற்கு பொழிப்புரை சொன்னார்கள். அப்படியானால் திருக்குறள் அவ்வளவிற்கும் கருத்து வரும் என்று நினைத்திருக்க மாட்டார். எனவே கருத்துக்கள் ஒரு விதமாக அமைந்தாலும் உண்மை ஒன்று இருக்கிறது. இந்த உண்மை வெற்றியடைவதற்கு நீங்கள் உதவ வேண்டும், உங்களால் தான் முடியும். எனவே இப்பொழுது இந்த பத்திரிகையாளர் மாநாடு அமைகிறது. இங்கே